வணக்கம். இன்றைக்கி நான் கோதுமை ரொட்டி அடை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கூட வெங்காயம், பூண்டு, காஞ்சி மிளகாய், கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு தட்டி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் மேலே தோசைக்கல்லை போட்டு சூடு பண்ணி எண்ணெய் விட்டு தட்டி வச்சுருக்கிற ரொட்டி எடுத்து அது மேலே போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவோட கூட அரிசி மாவு கூட கலந்து செய்யலாம். இப்போது ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.